அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் மாதம் 13ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல் செய்தியாக, பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசானது 2020ஆம் ஆண்டிற்கு அறிவிக்கப்பட்டிருக்குங்க. இந்த பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு என்ன ஒரு காரணத்திற்காக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏலம் நடைமுறைகள், அதாவது ஏலம் எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த ஏலம் நடைமுறைகளில் புதுமைகளை புகுத்தியதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு நபர்களுக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருங்க. ஒன்று ராபர்ட் பி வில்சன் அவர்கள், சரிங்களா, ராபர்ட் பி வில்சன் அவர்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பால் ஆர் மில்க்ரோம் அவர்கள், சரிங்களா, பால் ஆர் மில்க்ரோம் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, ராபர்ட் பி வில்சன் அவர்கள், அடுத்து பால் ஆர் மில்க்ரோம். ஓகேங்களா, இந்த ரெண்டு நபர்களுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள் தான், சரிங்க, அமெரிக்க நாட்டை சேர்ந்த பொருளாதார வல்லுநர்கள் தான். இவங்க இருவருக்குமே 2020ஆம் ஆண்டிற்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசானது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இப்போது பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அப்படிங்கக்கூடியது எத்தனை துறைகளுக்கு வழங்கப்படுது அப்படின்னா, 6 துறைகளுக்கு அப்படிங்கிறது வழங்கப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இதை முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், சொல்லிட்டோம். ஓகேங்களா, இப்போது இது வரைக்கும் எந்தெந்த துறைகளுக்கு நோபல் பரிசானது வழங்கப்பட்டிருக்கு, அல்லது எல்லா துறைகளும் வழங்கப்பட்டிருக்கா அப்படிங்கக்கூடியதை, எனக்கு நோபல் பரிசு வழங்கக்கூடிய துறைகள் என்னென்ன அப்படிங்கக்கூடியதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, சரிங்களா. நோபல் பரிசு வழங்கக்கூடிய துறைகள் அப்படின்னு போட்டு, சரிங்களா, எந்தெந்த கீழ்கண்ட இந்தந்த துறைகளுக்கெல்லாம் வழங்கப்படுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லுங்கள், சரிங்களா. மொத்தம் 6 துறைகள் அப்படிங்கிற நான் சொல்கிறேன், அந்த 6 துறைகள் என்னென்ன அப்படிங்கக்கூடியதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, சரிங்களா. நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் பாருங்கள், ராபர்ட் பி வில்சன் இவர் தான், அடுத்து பால் ஆர் மில்க்ரோம் அவர்கள் இவர் தான். அடுத்த செய்தியாக, சீனாவின் புதிய செயற்கைக்கோள், அதாவது சீனா வந்து ஒரு புதிய செயற்கைக்கோள் அனுப்பியிருக்குங்க, அதை பற்றின விஷயத்தை தான் நான் பார்க்க போகிறோம். சீனா என்ன செயற்கைக்கோள் அனுப்புனுச்சு அப்படின்னா கார்பன் 13. ஓகேங்களா, ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன், அது ஒரு சிலருக்கு புரியாது அப்படிங்கிறதுனால காஃபன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ப்ரொனன்சியேஷன் பண்ணுவாங்க, தமிழில் கார்பன். ஓகேங்களா, கார்பன் 13 அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் சமீபத்தில் சீனா நாடானது செலுத்தியிருக்கு. ஓகேங்களா, அதாவது கீழ்கண்ட செயற்கைக்கோள் எந்த நாட்டுடன் தொடர்புடையது, அல்லது சரின்னா காஃபன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் கீழ்கண்ட எந்த நாட்டோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும், சீனா அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டு வந்துடணும், அப்படியே டக்குன்னு டிக் பண்ணிட்டு வந்துடும், சரிங்களா. அடுத்து, இது எந்த ராக்கெட் மூலமாக அனுப்புனாங்க அப்படின்னா லாங் மார்ச் 3B அப்படின்னு சொல்லக்கூடிய, 3B தான் உங்களுக்கு ஒரு சிலருக்கு புரியலனா எழுதிக்கோங்க, 3B அப்படின்னு சொல்லக்கூடிய, சரிங்களா, லாங் மார்ச் 3B அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட் மூலமாக அனுப்புகிறாங்க, சரிங்களா. அடுத்து இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நில அளவீடுகள், நகர திட்டமிடல், சாலைகள் வடிவமைப்பு, பயிர் விளைச்சல் மற்றும் பேரழிவு தடுப்பு நடவடிக்கைகளுக்காகத்தான் இந்த, அதை பற்றின விஷயத்தை ஆராயறதுக்காக தான் கார்பன் 13 அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் சீன நாட்டால் அனுப்பப்பட்டிருக்கு, சரிங்களா. நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் பாருங்கள், அடுத்த செய்தியாக, இ உத்தான் மேம்பாட்டு செயல் திட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க, இ உத்தான் மேம்பாட்டு செயல் திட்டம். இந்த இ உத்தான் மேம்பாட்டு செயல் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த துறையோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டால், அல்லது எந்த இனத்தோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டால், பட்டியல் சாதியினருக்கானது, அதாவது எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஷெடியூல்டு காஸ்ட்டுக்கு ரிலேட்டடான ஒரு திட்டம் தான் இ உத்தான் மேம்பாட்டு செயல் திட்டம். ஓகேங்களா, இது இந்த இ உத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டமானது பட்டியல் சாதியினர் நலனை காப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம், சரிங்களா. பட்டியல் நலன் உண்டான, சரிங்களா, ஷெடியூல்டு காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா, பட்டியல் சாதி, அப்புறம் பட்டியல் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய நலனை காப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இ உத்தான் மேம்பாட்டு செயல் திட்டம், சரிங்களா. இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க, என்ன அப்கிரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதன் மூலம் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான
நிதி ஒதுக்கும் பொறுப்பு நிதி ஆயோக் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அதாவது இதற்கு முன்னாடி எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல, நிதி அமைச்சர்கிட்ட இருந்திருக்கலாம், ஓகே ஒருவேளை, ஓகே எனக்கு தெரியல. ஆனால் இப்போது இந்த எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவினர்களுக்கு யார் நிதி ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பொறுப்பு யார்கிட்ட இப்போ ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னா, நம்மளுடைய நிதி ஆயோக் என்று சொல்லப்படக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி முன்னாடி இருந்துச்சு, இப்போ நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி மாறி போச்சு. அந்த நிதி ஆயோக் கிட்ட தான் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த பொறுப்பானது ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா நமக்கு இந்த திட்டத்திற்கு உண்டான ஒரு விஷயமா கருதப்படுது. சரிங்களா? அடுத்த செய்தியாக, இ சஞ்சீவினி அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு தெரியும், அந்த திட்டமானது தெரியும். இது என்ன அப்படின்னா, தொலைதூரத்தில் இருக்கக்கூடியவங்க, அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக, மொபைல் மூலமாக, அதாவது ஆன்லைன் மூலமாக மருத்துவ சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தான், அதாவது எக்ஸப்ட் கரோனா இஷ்யூஸ், ஓகேங்களா? கரோனாவை தவிர மற்ற அத்தியாவசிய தேவைகளுக்காக, மனநலம் சம்பந்தமாகவோ அதை இருக்கலாம், மற்றபடி எல்லா விஷயத்துக்காகவும் இந்த இ சஞ்சீவினி அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டமானது நமக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. அதாவது ஆன்லைன் மூலமாக நம்மளுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்க, மருத்துவ உதவிகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடியது தான் இந்த இ சஞ்சீவினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம். இதில் திரும்பியும் ஒரு அப்டேட்டடான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தில் மேலும் முன்னிலை வகிக்கக்கூடிய, தொடர்ந்து முன்னிலை வகித்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, தமிழ்நாடு அப்படிங்கக்கூடிய நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க, அதை தான் நமக்கு வந்து கொடுத்துருக்கோம், ஒரு அப்டேட்டான விஷயங்கிறதுனால கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்த செய்தியாக, சாகர் கவச் அல்லது சாகர் கவாச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒத்திகைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது ஒரு ரெண்டு பேர் கூட இடையில வந்து எப்படி ஒரு ஒத்திகை போட்டுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி, ஓகேங்களா? அதுதான் இது சாகர் கவாச், ஓகேங்களா? அதாவது என்னன்னா, இந்திய கடலோர காவல் படையைச் சேர்ந்த வீரர்கள் பயிற்சி மேற்கொண்டது, இதுதான் சாகர் கவாச். சாகர் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், சாகர் மாலா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, சாகர் மாலா அப்படிங்கக்கூடிய திட்டம் அப்படிங்கக்கூடியது எதற்காக அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரிங்களா? சாகர் மாலா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் எதற்காகன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சாகர் அப்படின்னா என்னென்னா கடல் அப்படின்னு அர்த்தம். அப்போ கவசம், கவச் அப்படின்னா கவசம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சாகர் கவச்சுனா கடலை காப்பதற்காக அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ கடலோரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்லாம் இருக்கு இல்லைங்களா, கிட்டத்தட்ட ஒரு 13 ஸ்டேட் பக்கமாக இருக்குது கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு இந்தியா முழுக்க. அப்போ அந்த ஸ்டேட்லேருந்து வெளியாட்கள் யாராவது தீவிரவாதமாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு விஷயமும் ஊடுருவி நம்மளுடைய நாட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கக்கூடியதற்காக, இந்தியாவை சுற்றி அந்த கடலோர பகுதியிலேருந்து வந்துடக்கூடாது அப்படிங்க, நிலம் நீர் ஆகாயம் இப்படி எந்த வழியிலும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பயிற்சியில் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சாகர் கவாச்சுங்கிறது கடல் வழியாக நம்ம நாட்டுக்கு வேறு எந்த எதிரியும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒத்திகை பார்க்கக்கூடியதான், ஓகேங்களா? வந்தால் எப்படிலாம் காப்பாற்றலாம், நம்மளை இந்திய நாட்டை எப்படி காப்பாற்றலாம், அவங்களை எப்படி விரட்டி அடிக்கலாம் அல்லது பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சாகர் கவாச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒத்திகையானது மேற்கொள்ளப்படுது. சரிங்களா? அடுத்த செய்தியாக, இந்தியாவின் முதல் பேட்மிண்டன் மட்டை, ஓகேங்களா? அதாவது இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட பேட்மிண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய மட்டை பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, எப்படி எம்ஆர்எஃப் டயரு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் பேட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரில் பேட்மிண்டன் மட்டையானது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இந்திய நாடானது உருவாக்கப்பட்டிருக்குங்க. அதுக்கு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர். சரிங்களா? இந்த பேட்டை அதாவது எப்படின்னா விளம்பரப்படுத்துறதுக்காக விளம்பர தூதராக ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்காங்க, அவருடைய பெயர் என்ன அப்படின்னா சேட்டன் ஆனந்த் அவர்கள். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, சேட்டன் ஆனந்த் அவர்கள். சரிங்களா? இவர் யார் அப்படின்னா காமன்வெல்த் பேட்மிண்டனுடைய வின்னர், காமன்வெல்த் போட்டியில் வெள்ளி பதக்கத்தை வென்றவர் தான் இந்த சேட்டன் ஆனந்த் அவர்கள். இவர் தான் இந்தியாவினுடைய உருவாக்கப்பட்ட முதல் பேட்மிண்டன் மட்டைக்கு உண்டான விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர். அந்த மட்டையினுடைய பெயர் என்னங்க, டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு, ஓகேங்களா? அடுத்த செய்தியாக, ஜெகன்னா வித்யா கணுகா திட்டம், ஜெகன்னா வித்யா கணுகா திட்டம். இந்த ஜெகன்னா அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், ஜெகன் மோகன் ரெட்டி அவர்கள். அவர் யார், ஆந்திராவுடைய முதல்வர், ஓகேங்களா? அப்போ ஆந்திராவால் தொடங்கப்பட்ட திட்டம் தான், ஆந்திரா முதல்வரால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் ஜெகன்னா வித்யா கணுகா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். சரிங்களா? இது எதற்காக அப்படின்னா, இத்திட்டத்தின் மூலமாக ஏழை குழந்தைகள் இருப்பாங்க, அதாவது ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களை வந்து ஏழைகள் இருப்பாங்க, பணக்காரர்கள் இருப்பாங்க, அங்கே படிக்கக்கூடிய ஏழை பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளி உபகரணங்கள், ஓகேங்களா? அதாவது பேக் வாங்கி கொடுக்குறது, ஸ்கூல் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பென்சில் பேனா, அதுக்கப்புறம் நோட் புக்கு, இந்த மாதிரி எல்லாமே வாங்கி கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் செயல்படுத்த போகிறாங்களா, அதுதான் ஜெகன்னா வித்யா கணுகா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். சரிங்களா? இதோட இன்றைய நடப்பணிகள் நிறைவடைகிறது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இது மாதிரி டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நம்மளுடைய வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்களின் அறிவு போர்ட்டல்.